எதிர்க்கட்சிகளின் பொதுவேற்பாக சிறிசேன முன்வைத்துள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எண்பத்தி ஏழாவது நாளில் முஸ்லிம்களின் மத உரிமை மீறப்பட்டுள்ளது குறிப்பாக முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாள் காலத்தில் குர்பான் கொடுக்கும் நடவடிக்கையும் அக்கீகா போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இது பெரும் தடையாக அமைந்துள்ளது இனவாதிகளை திருப்திப்படுத்தி அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி குறுகிய நோக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல தவறுகள் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்க முடியாத ஒருவருக்கு நாம் எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் இங்கு வாழ்கின்ற பெரும்பான்மை பெரும்பான்மையோடு இணைந்து வாழ்கின்ற சிறுபான்மை சிறுபான்மையிடம் சிறுபான்மையாக வாழ்கின்ற நமது முஸ்லிம்கள் அவர்களுடைய மத உரிமைகளை பாதிக்கும் வரையில் அங்கு எண்பத்தி ஏழாவது ஷரத்து இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று தர்கா நகரில் நடந்த வஞ்செயல்களை சிறிசேனா அவர்கள் வந்து கண்கொள்ளாமல் நடந்ததை நாங்கள் கண்டிருந்தோம் அதி உத்தம ஜனாதிபதி அவர்கள் தர்கா நகருக்கு அழுத்கமைக்கு விஜயம் செய்து முஸ்லிம்களுடைய சேதங்களை பார்த்து அவர்களுடைய துக்கத்திலே அவரும் கலந்து கொண்டார்கள் இவ்வாறு இன்று முஸ்லிம்களுக்காக வேண்டி நீலி கண்ணீர் வெடிக்கின்ற சிறிசேனா அவர்கள் அளுத்கமை என்ற ஊரு இலங்கையில் வரைபடத்தில் எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது அந்த விஞ்ஞாபனத்திலே எங்களுடைய முஸ்லிம்களுடைய மதரசாக்களை மத போதனைகளை எவ்வாறு கட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதில் என்ன திட்டம் என்று சொன்னால் சம்பிக்கரணவுக்கு என்றதும் சோபித் அகமது என்றவரும் தொண்டு தொட்டும் முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்குரல் கொடுத்து எங்களுடைய மதரசாக்களை கண்காணிக்க வேண்டும் என்று வந்தவர் தான் அந்த சோபித் அகமது இப்போ வந்து மூளை கோளாறு வந்து யாருக்கு இருப்பதுன்னு நம்மளுக்கே தெரியாது எமது சமூகம் மிகவும் தூர நோக்குடன் மத உரிமைகளை பெற்று எங்களுடைய வாழும் உரிமைகளை பெற்று இந்த இலங்கை நமது நாடு நாம் இந்த பெரும்பான்மை சமூகத்துடன் தான் நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் முதல் உட்பட இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தேழு நாடுகள் அதி உத்தம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இருந்து கொண்டிருக்கிறார்கள்